ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஃப்ளோர் லென்த் கவுன் எப்படி தைக்கலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகும்னட்டி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்னி கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் லென்த் கவுன் தைக்கிறதுனால 3 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கோம். 3/4 அளவுக்கு தைக்கிங்கன்னா 2.5 மீட்டர் போதும். ஃபஸ்ட்டு நம்ம டாப் பார்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி துணியை 4 மடித்து வச்சுருக்கோம். இதனுடைய உயரம் வந்து 15 இன்ச் வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். துணி வந்து 4 மடித்திருக்கோம். இப்போ மடிப்பு பக்கத்துலேருந்து அரை தோள்பட்டை அளவு 6 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அதே ஆம்போ லென்த்தாகவும் 6 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இணைச்சி விட்டுடலாம். அடுத்து கால் மார்பு சுற்றளவு, அது கூட 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிடலாம். வெளியே தையலுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இடுப்பு சுற்றளவு, அது கூட 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். வெளியே தையலுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க் பண்ணதெல்லாம் இணைச்சி விட்டுடலாம். உயரம் வந்து 14.5 இன்ச் எடுத்துக்கலாம். 14.5 இன்ச் எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு விட்டுடலாம். இப்போ கீழேருந்து 1 இன்ச் மேலே எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணும்போது கீழே 2 சைடு ஓரமும் இழுக்காமல் இருக்கும். இப்போ ஆம்கோல் வளைவு பின்பக்கத்துக்கு 1.5 இன்ச், முன்பக்கத்துக்கு 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் கர்வ் வரைஞ்சி விட்டுடலாம். அடுத்து கழுத்தோட அகலம், 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். முன் கழுத்துக்காக 6 இன்ச் மார்க் பண்ணுறோம். பின் கழுத்துக்காக 3.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸை போட்டு விட்டுடலாம். அடுத்து ரவுண்ட் கழுத்து வரைஞ்சி விட்டுடலாம். இதில் உங்களுக்கு எந்த கழுத்து தேவையோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். முன்னுக்கும் பின்னுக்குமே ரவுண்ட் கழுத்து வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்முடைய மேல் பக்கத்துக்கான மார்க்கிங் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். முதல்ல வந்து பின் கழுத்து, பின் ஆம்பூல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதில் 1 பீஸ் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ திரும்பியும் துணியை வந்து கரெக்டாக மடிச்சுட்டு முன் கழுத்தையும் முன்பக்க ஆம்பூலையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்து முன்பக்கம் மட்டும் நம்ம கோட் டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்காக 1/2 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சுருக்கத இந்த மாதிரி டபுளாக விரிச்சிக்கலாம். அடுத்து நம்ம முன்பக்கம் கட் பண்ணதை மடிப்பு பாகம், மடிப்பு பாகத்தில் வர்ற மாதிரி வச்சு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ கழுத்து, தோள்பட்டை, ஆம்பூல் எல்லாத்தையும் அதே அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு உயரம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். தையலுக்கு சேர்த்து நான் 17.5 இன்ச் எடுக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து பின்னாடி சென்டரில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்து கையை வந்து கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 13 இன்ச் எடுத்திருக்கோம். அகலம் 8 இன்ச். மேலிருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கீழே அடிக்கை சுற்றளவு ப்ளஸ் 2 இன்ச் தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதை இப்போ இணைச்சிட்டுக்க போகிறோம். கையோட ஷேப் வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ சென்டரில் அடையாளப்படுத்திக்கலாம். அடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு முன் பக்கத்துக்கான ஷேப் வரைஞ்சி வெட்டிக்கலாம். முன்பக்கத்தையும் அடையாளப்படுத்திடலாம். அடுத்து
ஸ்கர்ட் பகுதிக்காக எவ்வளோ உயரம் வேணுமோ அவ்வளோ உயரம் எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது 40 இன்ச் உயரம், 44 இன்ச் அகலம் வர்ற மாதிரி ரெண்டு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்து மேல் பகுதியில் முன்பகுதியை எடுத்து வச்சுருக்கோம். இதனுடைய நல்ல பக்கம் வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இதுக்கு கழுத்து பகுதியில் கிராஸ் பீஸ் இந்த மாதிரி கொடுத்து அரை இன்ச் இடைவெளியில் நம்ம வந்து தச்சுக்கலாம். இதேமாதிரி முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையத்தையும் கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கழுத்தோட அளவுக்கு அதே அளவில் ரவுண்ட் ஷேப்பில் துணி கட் பண்ணி அரை இன்ச் இடைவெளியில் தச்சு எடுத்துக்கலாம். தச்சு எடுத்தாச்சு. இதில் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட்ஸ் கொடுத்து திருப்பும்போது நமக்கு நல்லா திரும்பி உட்காரும். இதை ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு மடிப்பு அடிச்சுட்டு ஃபுல்லாக துணியை வந்து உள் பக்கமாக திருப்பி இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். பின்பக்கத்தையும் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ரெண்டு பக்கமும் கழுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து கோட் பகுதியும் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து தச்சு எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் கொடுத்தாச்சு கழுத்து பகுதியில். அடுத்து சென்டர் பகுதியில் சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திரும்ப 1/4 இன்ச் அளவுக்கு திருப்பி மடிச்சுட்டு தச்சுக்கலாம். கீழ்ப்பகுதியிலையும் அந்த மாதிரி சின்னதாக மடித்து தச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு பகுதியிலையும் தச்சு எடுத்துடலாம். ரெண்டு பகுதியிலும் நம்ம வந்து தச்சு எடுத்தாச்சு. அடுத்து பின்பகுதியோட நல்ல பக்கம் வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே கோட் பகுதியை நல்ல பக்கம் கீழ்ப்பகுதியில் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கரெக்டாக ஆர்டர் படி போட்டால் தான் கரெக்டாக வரும். அடுத்து முன்பகுதியோட நல்ல பக்கம் வந்து உள் பக்கமாக இருக்குது. இந்த மாதிரி போட்டுட்டு 1/2 இன்ச் இடைவெளியில் தோள்பட்டையை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி பார்க்கலாம். கரெக்டாக நம்ம வந்து தைச்சாச்சு. அடுத்து கைப்பகுதியில் வந்து பார்டர் கொடுக்க போகிறோம். கை துணியோட கீழ்ப்பகுதியில் பார்டர் இந்த மாதிரி வச்சு 1/2 இன்ச் இடைவெளியில் தச்சுக்கலாம். இதேமாதிரி ரெண்டு கையிலையும் தச்சு எடுத்துக்க போகிறோம். தச்சாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே மேல் பக்கமாக நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மேலேயே 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். கீழேயும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு கீழே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு கையும் நம்ம வந்து தச்சு எடுத்தாச்சு. கையோட முன்பக்கம் ரெண்டும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ டாப் போர்ஷனோட கைப்பகுதியை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்கர்ட் போர்ஷனுக்கான கிளாத்தை எடுத்துக்கலாம். இதில் டாப் போர்ஷனுக்கு கரெக்டாக வர மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்து தச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சாச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு டாப் போர்ஷனோட தச்சு எடுத்தாச்சு. இப்போ ஃபிட்டிங் வந்து நம்ம தச்சிடலாம். கீழேயும் மடித்து தச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். இல்லைனா இதுக்கு நீங்கள் நாட் கூட கொடுத்துக்கலாம். சூப்பரான நம்முடைய கவுன் வந்து ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடியாத கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.